Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Fish Aquarium. இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இப்பதான் தான் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கீழே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிங்க அப்போ நம்ம சேனல் இந்த வீடியோ போட்டாலும் போய் உங்களுக்கு வரும் ஸோ வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆங்கர் வாம்ஸ் டிசீஸ் வந்திருக்கு ஸோ ஆங்கர் வாம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் ஆங்கர் வார்ம்ஸ் இப்போ நீங்க பார்க்குறீங்களா இந்த கோல்டு ஃபிஷ்ஷோட தலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு குச்சி மாதிரி குத்திட்டு இருக்கும் இப்போ நீங்க பார்க்குற சைடில் ஆப்போசிட் சைடில் ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஆங்கர் வாம்ஸ் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து டேங்கில் விட்டுட்டோம் நம்மளோட லைட் வந்து ஒன் டே வந்து ஒர்க் ஆகலை ஸோ அதனால் வந்து நம்மளால் அந்த டைமில் பார்க்க முடியல நான் லைட் வந்து ஈவினிங் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் வந்து போடும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் மானிட்டர் பண்ணேன் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது ஃபிஷ்ஷு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து ஃபுட்டு எடுக்குதா என்னான்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டே வந்து ஃபீடிங் கொடுக்கும்போது தான் நான் வந்து இதை மானிட்டர் பண்ணேன் இதை நீங்கள் மானிட்டர் பண்ணி உடனே வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னல் பேரசிட் ஸோ எக்ஸ்டர்னல் பேரசிட் ரிமூவ்க்கான டிசீஸ்க்கான மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் எய்ட் எடுத்தோன்னே வந்து அந்த ஆங்கர் வார்ம்ஸ் வந்து மற்ற ஃபிஷுக்கும் பாதிக்கக்கூடாது அது அதிகமாக வளர்ந்துடவும் கூடாது அதிகமான இன்னொரு ஆங்கர் வார்ம்ஸ் வந்து மற்ற ஃபிஷுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி தனியாக எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி தனியாக எடுத்து அந்த ஆங்கர் வார்ம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் ஆகி வர மாதிரி பண்ணோம்னா நம்ம மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும் இமினியாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்துட்டு ஸோ அந்த ஆங்கர் வாம்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் ஸோ எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி மெட்டல் கிளிப்போ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ட்விஸ்டர் இருக்குது ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் நம்மளோட நிறைய வீடியோஸில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம மாளிகை ஒரு சில எல்லாமே வந்துருந்துருக்கு ஸோ அதனால் இதை வாங்கி வச்சுருந்துருக்கேன் இது ஒரு ஃபைவ் ருப்பீஸ் அந்த மாதிரி தான் வரும் ஃபிஷஸ்ஸை வந்து கரெக்டாக பார்த்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் வந்து கரெக்டாக நீங்கள் கையில் எடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு இது இருந்தாலும் எடுக்க முடியும் இல்லை நெயில் கட்டுற கூட வந்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதை கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே குத்திட்டு இருக்கோம் லைட்டாக பிடிச்சுத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி ஃபிஷ்ஷோட முள் எப்படி நம்ம கையிலலாம் குத்துச்சோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷுக்கு மேலே வந்து குத்திருக்கோம் அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் எப்பவும் போல நார்மலாக வந்து டேங்கில் வந்து விட்டுடலாம் இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இல்லை மற்ற ஃபிஷ்ஷஸ் அடிப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு சால்ட் பாத் வந்து கொடுக்கலாம் சால்டு பாத் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எவ்வளோ லெட்டர் வாட்டருக்கு எவ்வளோ சால்ட் கொடுக்கணும் எப்படி டிப் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ திரும்ப வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப வந்து ஒரு வீடியோ கூட பண்ணிக்கலாம் இந்த ஃபிஷ்ஷில் தான் வந்து நம்ம வந்து அந்த ஆங்கர் வாம்ஸ் வந்து எடுத்தோம் மற்ற ஃபிஷ்ஷுக்கு இருக்கா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா டார்ச் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மொபைல் டார்ச் நீங்கள் ஆன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஆங்கர் வாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன் இது வந்து இதில் இருக்கு ஸோ க்ளோஸ் அப்பில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஆங்கர் ஃபார்ம்ஸ் ஃபிஷ் வந்து டிசீஸ் வந்து உங்கள் ஃபிஷுக்கு இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து அதை கிளியர் பண்ணுங்கள் இல்லைனா அது பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து தடுக்க பாருங்கள் சால்ட் பாத் கொடுத்தாலே மேக்ஸிமம் போயிடும் அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்